வணக்கம் நண்பர்களே, பெஸ்ட் பைக் டெக்னீஷியன்லேருந்து ஆனந்த் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிவிஎஸ் அப்பாச்சி RR 310 இந்த வண்டிக்கு வந்து கூலண்ட் ஆயில் எப்படி மாற்றலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ பதிவு. இப்போ நம்ம இந்த வண்டிக்கு ரேடியேட்டர் கூலண்ட் ஆயில் மாற்றுவோம். மாற்றுறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து இது கீழே இன்ஜின் கீழே இந்த கார்டு இருக்கும், இதெல்லாம் கழட்டி தான் வச்சுருக்கு. இப்போ நம்ம இதை கழட்டிடுறோம். இது கழட்டி வச்சுக்கிது. இங்கே ஒரு கிளிப்பு, இது கீழே ரெண்டு கிளிப்பு, ரெண்டு போல்ட் வரும். அதே மாதிரி கிளிப்பு இதை கழட்டி வச்சுருக்கோம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கார்டு இருக்கும். இந்த கார்டுக்கு வந்து 4 ஸ்க்ரூ அலங்கி போல்ட் இருக்கும், 5 mm அலங்கி. இதையும் கழட்டி தான் வச்சுருக்கோம். இதையும் கழட்டி வச்சுருந்தோம் நம்ம. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் 5 mm அலங்கி, எல்லாமே கழட்டி தான் வச்சுருக்கோம். இப்போது காட்டணுன்றது போகிறோம். இதை கழட்டிட்டு இதையும் கழட்டிட்டு இது பார்த்தீங்கன்னா இதுக்கு உள் சைடில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அது கண்டிப்பாக கழட்டணும். இது பாருங்க, இந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு 10 சைஸ் போல்ட்டு, இங்கே ஒரு 10 சைஸ் போல்ட் இருக்கும். இதையும் கழட்டிட்டு நம்ம இந்த கார்டை இங்கே வந்து ரப்பர் டைப்பில் பின் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரப்பரில் புஷ் பண்ணியிருக்கோம். பொறுமையாக நம்ம இது எடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அது ரப்பரில் புஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் விசீல்டை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம எடுத்துடணும் இந்த ஷீல்டை வண்டி. இப்போ நம்ம ஆயில் கூலண்ட் ஆயில் ட்ரை பண்ண போகிறோம். இது 5 நம்பர் அலங்கி, இந்த போல்ட்டை கழட்டணும். நம்ம ஒரு ட்ரே வச்சுக்குவோம். ட்ரே லூஸ் பண்ணும்போதே கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுக்கணும், இல்லைனா மேலே அடிக்கும். மேலே லூஸ் பண்ணி விட்டுணும். நித்தி இப்போ நம்ம இது கழட்டும் போது கொஞ்சம் சாரா இல்லைனா மேலே அடிக்கும். லூஸ் பண்ணிவிட்டு கையை அங்கே வச்சுக்கணும், இல்லை மேலே தான் அடிக்கும். இப்போ மேலே இன்னும் கேப் ஓப்பன் பண்ணல, அதனால் நிதானமாக வருது. மேலே இருக்கிற கேப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம். இப்போ மேலே வந்து இந்த 3 போல்ட்டை நம்ம கழட்டிருந்தோம். அந்த ஷீல்டுக்கு மொத்தம் கழட்ட வேணாம் ஷீல்டு, இந்த சைடு ஷீல்டு வண்டி நம்ம கழட்டிக்கலாம். இதை இப்படி தூக்கி ஃப்ரண்ட்டில் வச்சு இப்படி எடுத்துக்கினா வந்துடும். இதுக்குள்ளே தான் நம்ம இந்த ரேடியேட்டரும் ரிசர்வ் கேனும் இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த இடத்துல இருக்குது. இப்போ நம்ம அந்த ரேடியேட்டரில் வர இந்த கேப்பை லூஸ் பண்ணோம்னா இங்கே ப்ரெஷராக வரும். இப்போது நம்ம இந்த ரிசர்வ் கேனும் ரேடியேட்டர் தான் இது உள்ளே இருக்குது. இப்போது இந்த ரேடியேட்டரு இங்கேருந்து நம்ம கேப்பை லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணிங்கன்னா இப்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேலே லூஸ் பண்ணுறேன். இப்போது இது வழியாக கூலண்ட் ஆயில் ஃபுல்லாக வெளில வந்துடும். இப்போ நம்ம வந்து உள்ளே வந்து ரேடியேட்டரு உள்ளே இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா கீழே இந்த ஆரனை நம்ம கழட்டிடணும். ஆரனை கழட்டிட வேண்டியதுதான். லூஸ் பண்ணி வச்சிருக்கு. நம்ம ஆரனை கழட்டிட்டோம்னா இங்கே நம்ம ஈஸியாக தெரியும் ரேடியேட்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது மேலே அழுத்தி கழட்டுறதை இங்கே பார்ப்போம். இப்போ இங்கேருந்து கேன் கழட்டுறோம், திருப்புறோம். முதல்ல இது வந்து இதாக லாக் ஃபுல்லாக லாக்கில் இருக்கும். இப்போ வந்து அப்படியே திருவிட்டு வந்து ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு வாக்கி இப்படி ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் மூடியை திறக்க முடியும். இப்போ
मूड़ी साइटा कुछ इनल वांगल जनरेटर यूज पड़े पणल इन करेक्टा रेडियेटर आव कूर डिस्टेंस இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பொணல் கரெக்டா இருக்கும் சோ டிஸ்லோட்ரு இத வந்து லைட்டா வாஷ் பண்ணிக்கலாம் இது டிஸ்லோட்ரு கொஞ்சம் வந்து அதல டிஸ்லோட்ரு கொஞ்சம் ஊத்திக்கலாம் சும்மா டஸ்ட் ஏதாவது இருந்தா வந்துரும் சும்மா தண்ணி ஊத்திட்டு கொஞ்சம் சாச்சிட்டா போதும் மத்தபடி ஸ்டார்ட்லாம் எதுவும் பண்ண கூடாது इको नंब की क्लोज पड़ी टाइट लॉक पड़ोम नम्बर वो पक रिसर्व कैनर एल अल इंब कूल आयिल ऊत वा ऊतन नम्बर वो मोटरल कूल आयिल यूस पड़े ऊतना इत पणल वाल नाम और मुकावासी वह नीटे एव्वल पाकनों तो ऊतल पर ऊतन नम्ब शील कल्टा रोम टाइम आदे और रे मूर आना इधर ईसान मुणल ईसिया ऊतल கீல் சைடுல இப்ப பாருங்க அந்த இடத்துல நம்ம ஊத்தியில அத செக் பண்ணோம் எவ்வளவு தூரம் ரொம்ப இருக்குன்னு இல்லவா இல்லையாண்டு வந்து முகவாசி ஊத்தி இருக்கோம் இப்போ நம்ம பொறுமையா ஊத்துணும் அங்க ரேடியேட்டர்ல பாத்துனே இருக்கணும் ஃபுல்லா வரணும் இப்போ கீழ பார்க்கலாம் मेल पाती करेक्टा फुला मटा पड़ना लेटा शेक पड़ना अभी शेक पड़ो अशन उम्मीद
இந்த கேப் கேப் கொஞ்சம் டிஸ்லோட்ல லைட்டா பாஸ் பண்ணிட்டு இப்போ மாட்டிட வேண்டியதுதான். இது எப்படின்னா இப்போ எப்படி கலக்குமோ அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி அப்படியே திருப்பி வேண்டியதான். ரிசர்வ் கேனில் காலியாக இருக்கும். இப்போ ரிசர்வ் கேனை மினிமம் மேக்ஸிமம் இருக்கும். ரிசர்வ் கேன்லேயும் இது கரெக்டாக போகும் பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து அதில் வந்து மினிமம் மேக்ஸிமம் இருக்கும், மேக்ஸிமம் ஊற்றணும். இப்போ அதை கீழே பார்க்கலாம், மினிமம் எங்கே இருக்குது, மேக்ஸிமம் எங்கே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு கோடு மாதிரி இருக்குது. இது மினிமம், இது மேக்ஸிமம். இது வரைக்கும் ஊற்றணும். இப்போ மேலே ஊற்றுறேன். பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருக்கும். இப்போ பார்ப்போம் மேக்ஸிமம். இந்த ரப்பர் மூடி இருக்கும், இந்த மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது கேப் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம கூலண்ட் ஆயில் ஊற்றினோன்னா இவ்வளோதான். இப்போ நம்ம கூலண்ட் ஆயிலெலாம் ஊற்றியாச்சு. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போது நம்ம கூலண்ட் ஆயில் இப்படி தான் ஊற்றணும். மற்றபடி இந்த ஷீல்டெல்லாம் கழட்டி டைம் வேஸ்ட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சரியாக இருக்கும். இன்னும் அந்த மூடி கழட்டும் போது வண்டி டேன் பண்ணி இன்னொரு ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் டேன் பண்ணோம், திரும்ப அதே மாதிரி மாட்டிடணும். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஆனந்த்.